ஹே ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாசிக் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. ஃபைனலாக புது கிளாசிக் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து லீக்ஸ்லாம் வந்து காட்டின மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த M24 ஸ்கின் இருக்குல்ல, அப்கிரேடபிள் பண்ணுற ஸ்கின்னு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. கிளேசியருக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக வந்து கொடுக்குற ஸ்கின் இது தாங்க, ஏதாவது அப்கிரேடபிளில். ஸோ ஓகேவா, ஸோ கண்டிப்பாக இந்த கிளாசிக் கிரேட் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு கிரேட் ஓப்பனிங் வந்து பார்க்கலாம். இது ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்து நீங்கள் பண்ண வேண்டிய நம்ம சேனல் வந்து பிடிச்சிச்சு, நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பயிலுற பெல்லிங் நாளில் போடுவோங்க. அப்போ தாங்க இந்த மாதிரி லேட்டஸ்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு கூட உங்களோட கிடச்சிரும். இப்போ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிரேட் ஓப்பனிங். ஆக்சுவலி நம்மளுக்கு சென்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிந்தி சேனல் ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓப்பன் வந்து பண்ணுறாரு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 கூப்பன் இருக்குங்க. ஸோ 100 கூப்பன் இப்போ ஒத்தவனே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாரு. ஸோ என்ன கிடையாதுன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லைங்க, டைம் லிமிட்டடு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்கிரேடபிள் மேலேயே வந்து டச் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ ஓகே, ஸோ இல்லைங்க வேஸ்ட்டாக போச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றொன்னா வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கிடைக்குதா? ஓகே, வேஸ்ட்டுங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்டடு. ஸோ பாருங்கள், அதே தட்டிகிட்டு இருக்காரு பாருங்களேன். அப்கிரேடபிள் தான் அவருக்கு வேணுமாம்மா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு, 10 10 அடிச்சிட்டாருங்க. ஸோ இதில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். வேஸ்ட்டு ஐயா. ஸோ கைஸ், இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியில் வச்சுருக்கானுங்க இந்த சோடா புட்டியை. ஸோ நெக்ஸ்ட்டு இல்லைங்க, வேஸ்ட்டாக போச்சுங்க. ஒரே ஒரு லெஜெண்டரி தான் கொடுத்தாங்க, 10 ஒரே ஒரு கேரண்டி லெஜெண்டரி, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடைக்கல. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அடிக்கிறாரு கிரேட்டு, என்ன கிடைக்குது? இல்லைங்க, ஒன்று ஒன்றா வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. இல்லை, வேஸ்ட்டாக போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. டேய், நல்லதாக கொடுங்கடா பிஜிஎம்ஐ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க, ஃபெஸ்ட்டுங்க, செம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடப்போடா அப்கிரேடபிள் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு M416 மாறிட்டார் போல இருக்கு. அதை டேப் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். ஐயா, கேரண்டியில் எட்கீர் வந்து கொடுத்துருக்காங்க. மொக்கையாக தான் கொடுப்பானுங்க போல் இந்த கேரண்டியில். ஸோ வேஸ்ட்டுங்க. ஸோ இந்த கூப் இந்த பத்தம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போச்சு. டேய், ஒரு நியாயமாக கொடுங்கடா. 26 கூப்பன் ஓப்பன் பண்ணியிருக்காரு இது வரைக்கும், 2 லெஜெண்டி தான் கிடச்சிருக்குங்க. ஸோ அம்மா ஒஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தட்டிகிட்டே இருக்காரு. ஏ, இதில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லைங்க, வேஸ்ட்டாக போச்சுங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 30 வர போகிறாருங்க, 30 ஓப்பன் பண்ண போகிறாரு. ஸோ இதுவும் வந்து வேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30வது கூப்பனு. ஸோ இதுலையாவது கொடுங்கடா, கேரண்டியில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆட போங்கடா. ஸோ அவுட்ஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, பரவாயில்லைங்க, இருக்கட்டும். அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 70 கூப்பன் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடித்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்கிரேடபிள் எப்படா கொடுப்பீங்க? ஸோ பேக் ஸ்கின்னுங்க. ஸோ ஒரு பேக் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க, லெஜெண்டரி பேக் ஸ்கின்னு. நெக்ஸ்ட்டு இல்லை, மீதிலாம் வந்து பார்த்திங்கன்னா மொக்கையான ரிவார்ட்ஸு. ஸோ RRP வந்துட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி டேப் பண்ணிகிட்டே இருக்காரு, ஏதோ பண்ணுறாருங்க. ஓகே, ஆண்டி கேரக்டர் மாற்றிட்டு வராருங்க. ஸோ இப்போ தாங்க வருது சூடு பிடிக்குது ஆட்டம். ஆண்டியோடைய பவரை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ விக்டரா இல்லை ஆண்டியா, இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தம்னேல் கூட அப்படி வந்து வச்சேன். விக்டரா இல்லை ஆண்டியா, இப்போ வந்து பார்க்கலாம் ஆண்டி பவரை. என்னப்பா ஆண்டி இப்படி பண்ணிட்டேன்? ஸோ கைஸ், ஒன்றுமே வந்து கிடைக்கல, அந்த 10 போச்சு. ஸோ பார்க்கலாம், இன்னும் வந்து 50 கூப்பன் இருக்குங்க. ஸோ இதில் வந்து என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏ, சுத்துது சுத்தது இல்லைங்க, ஒரே ஒரு ஹெல்மெட்டு ஒரு பேண்ட் ஸ்கின் தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி இல்லை சட்னிலாம் எதுவுமே இல்லை. ஆண்டி என்னப்பா உன்னை நம்பி இப்படி பண்ணா, இப்படி பண்ணிட்டேப்பா, மேஜிக் பண்ணுப்பா அதாவது. ஸோ இல்லைங்க, வேஸ்ட்டாக போச்சு. சிங்கிள் சிங்கிளாக ஓப்பன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, சிங்கிள் சிங்கிளாக தான் பண்ணிகிட்ருக்காரு, பார்த்தா கிடைக்கிற மாதிரி இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா மனசை தளர விட்டு இந்த M416 அது கிடைக்கும்னு நினைக்கிறாரு. ஸோ கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஏய், ஃபார் ரூமரிங்க. ஸோ M24 வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டார், அவுட் லாட் டியூன் M24. நான் இப்போ ஆண்டி மேஜிக் பண்ணுன்னு சொன்னால் வர மாதிரி பண்ணிட்டேன். ஸோ கைஸ், வர்ற மாதிரிங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடபிள் தி எடுத்துட்டாருங்க. ஸோ வர்ற மாதிரிங்க. ஸோ கைஸ், நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த கிரேட் வந்து ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் வந்து 31 தான் இருக்குது, 31 முடிஞ்சிச்சுன்னா இந்த அப்கிரேடபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அதனால் வந்து இப்போயே வந்து ஓசி கூப்பனை வச்சு எப்படியாவது வந்து ஓசியில் எடுத்துக்கோங்க, ஃப்ரீயாக மெட்டீரியலும் வந்து கிடைக்கும். நிறைய வாட்டி கிடச்சிச்சின்னா, கடிச்ச M24 நிறைய வாட்டி கிடச்சிச்சின்னா உங்களுக்கு மெட்டீரியலும் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கைஸ், வர்ற மாதிரிங்க. ஸோ எடுத்துகிட்டாருங்க எப்படியோ. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 100 வாட்டி கிடச்சிச்சின்னா இது கிடைக்கும், மெட்டீரியல் வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். ஸோ திருப்பி பாருங்கள், அதே தான் அவர் தட்டிட்டுருக்காரு. ஐயா ஐயா, வர லெவலு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 10 இந்த 10 என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆண்டி
ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் ஒன்று மேஜிக் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு M416 கொடுத்துருக்காருங்க. ஸோ ஆலோவின் பார்ட்டி M416 அது பேர். ஸோ அது ஒன்று கிடச்சிருக்கு. வர்ற மாதிரி ப்ரோ. இப்போ தான் வந்து ஆண்டியை வச்சோடனே ஆட்டம் சூடு பிடிக்குது போல். இன்னும் 18 கூப்பன், இதில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏய் சுத்துது இல்லைப்பா. ஓகே வெஸ்ட்டு ஓகேங்க. ஹெல்மெட்டோடைய ஸ்கின் வந்து கிடச்சிருக்குங்க வர்ற மாதிரிங்க. ஸோ ஹெல்மெட்டோடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஏதாவது இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீணாக போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 கூப்பன் இருக்கோன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. 8 தானே? ஆமாம் 8 இருக்குது. சிங்கிள் சிங்கிளாக ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சிங்கிள் சிங்கிளாக ட்ரை பண்ணுறாரு. ஓகே ஸோ நல்லதாக கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். இல்லைங்க வேஸ்ட்டாக போச்சு. ஆக்சுவலி வீடியோவே வந்து ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன், பிகாஸ் வந்து வீடியோ டைமிங் குறைக்கிறதுக்கு. ஸோ அதனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு எதாவது லெஜெண்ட்ரி இன்னொரு வாட்டி M24 கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். இல்லைங்க. ஸோ டைம் லிமிட்டடாக போச்சு M416. ஸோ ஓகே ஓ வேஸ்ட்டாக போச்சுங்க, வேஸ்ட்டாக போச்சு. இன்னும் வந்து 3-3 கூப்பன் தாங்க. 3-3 கூப்பனில் ஏதாவது நல்லதாக கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை வேஸ்ட்டு. இன்னும் 2 கூப்பனு. டேய் நல்லதாக கொடுக்குடா. இல்லைங்க வேஸ்ட்டு. செருப்பத்தவரை வேறு எதுவுமே கொடுக்க மாட்டேறானுங்க இவனுங்க. ஸோ லாஸ்ட்டு கூப்பன். இல்லைங்க வேஸ்ட்டாக போச்சுங்க. பரவாயில்லைங்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த M24 எடுத்துட்டார், அது போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓய் வர மாதிரிங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்குறாரு. ஓ ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்குறாரா? நான் ஏதோ வேறு கேரக்டர் வச்சு கிரியேட் ஓப்பனிங் பண்ணுறாருன்னு நினச்சேன். ஓகே கிடச்சதுலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்க்குறாரு. ஸோ நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. வர்ற மாதிரி ப்ரோ, வர்ற மாதிரி ப்ரோ. ஸோ கண்ணாடி அந்த அவுட்ஃபிட்டு செம்ம மேட்ச்சு, வர்ற மாதிரியாக இருக்குது கேரக்டரு. ஸோ மாசுங்க. ஸோ பாருங்கள் M416 ஒன்று கிடச்சிச்சில்ல அது. நெக்ஸ்ட் வந்து M24 அப்கிரேடபிள் பண்ணுறது. வர மாதிரி ப்ரோ, வர மாதிரி ப்ரோ. அதுக்கப்புறம் பேன் ஸ்கின் கிடச்சிருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன கிடச்சிச்சு? இதெல்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எடுத்தது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பண்ணுறாரு மனுஷன். இன்னொரு வாட்டி கிரேட் ஓப்பன் பண்ணுறாரான்னு சொல்லி பார்க்கலாம். யூசி வேறு 2000 வச்சுருக்காரு. ஓகேங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி ஓகேவா? ஓகே கேஸ், இவ்வளோ தான் கேஸ் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் போட்டுங்க, ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.